ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் ப்ளஸ் ஒன் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் சம் விச் arrow பெஸ்ட் ஷோஸ் த பொசிஷன் ஆஃப் லெவன் பை த்ரீ ஆன் த நம்பர் லைன் ஓகே அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது D, ஃபோர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏபிசிடியில் எந்த value வந்து 11 by த்ரீ வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஏவா பிஆசியாடிஆண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே அதாவது ஃபஸ்ட் நம்ம எதுக்கு இடையில வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஏங்கிறது எதுக்கு இடையில இருக்குது வருங்க மைனஸ் ஃபோர் அண்ட் மைனஸ் த்ரீக்கு இடையில ஏன்ற ஒரு டாட் இருக்குது ஓகே வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வருதான்னு பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு பிசிடிக்குலாம் போவோம் ஓகே நான் இப்போ என்ன ஆன்சர் வரணும் லெவன் பை த்ரீன்னு வரணும் ஓகே பாசிட்டிவெலாம் வரணும் நான் கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்குது ஸோ நெ இங்கே வந்து பாசிட்டிவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க கொஷனில் ஸோ இங்கே வர சான்ஸ் இல்லை கரெக்டாக ஏயாக இருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா இது ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் தானே இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் வருதா இல்லையான்ட்டு ஓகே நோ ப்ராப்ளம் இப்போது மைனஸ் ஃபோர் டு மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் ஃபோர் டு மைனஸ் த்ரீ போகிறதுக்கு இங்கே எத்தனை கேப் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணணும் கேப் அப்படின்னா என்னதுன்னா இங்கே வந்து ஒரு டாட் இருக்குல்லையே அதாவது இங்கே ஒரு டாட் இருக்கு ஏங்கிற டாட் இருக்கு அதாவது எத்தனை கேப் இருக்கு பாருங்க ஒன்

ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இங்கே ஏவோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள் மைனஸ் சிக்ஸ் பை டூ இது வந்து மைனஸ் சிக்ஸ் பை டூ இது வந்து மைனஸ் எயிட் பை டூ அப்போ அதுக்கு இடையில நம்பர் என்னது மைனஸ் சிக்ஸ்க்கு அடுத்து மைனஸ் செவன் பை டூன்னு வருது ஏ மைனஸ் செவன் பை டூ ஏ ஸோ லெவன் பை த்ரீ இது கிடையாது ஏ வேல்யூ கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு பி வருதான்னு பார்ப்போமா இப்போ இப்போ பிக்கு அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் பி வந்து இப்போ ரெண்ட நம்பருக்கு இடையில இருக்குது டூக்கும் த்ரீக்கும் இடையில இருக்குது நடுவில் ஸோ எத்தனை கேப் இருக்குன்னு பாருங்கள் டூ டூ பி ஒன் கேப் பி டூ த்ரீ டூ கேப்ஸ் ஸோ என்ன பண்ணணும் அந்த டூவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும் சேம் இந்த த்ரீ கூடயும் டூவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் ஸோ என்ன வரும் ஃபோர் பை டூ டூ டூஸ் ஆர் ஃபோர் ஸோ ஃபோர் பை டூ இங்கே த்ரீ டூ ஜார் சிக்ஸ் சிக்ஸ் பை டூ புரியுதா இப்போ வந்து பியோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் Yes, 4 பை டூ இது so B 5 பை டூ இது சிக்ஸ் 2. So B பியோட வேல்யூ என்ன வந்துச்சு ஃபைவ் பை டூனு வந்துருக்கு So அது 11 பை த்ரீ கிடையாது B takes, B does not டேக்ஸ் 11 பை த்ரீ ஓகே இப்போ C and D பாப்போமா? சி அண்ட் டி ரெண்டுமே வந்து த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில தான் இருக்குது கரெக்டாக த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில தான் இருக்குது ஸோ சிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது டீங்கிற ஒரு பாயிண்ட் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது ஸோ எந்த வேல்யூ வருதுன்னு இப்போ ஒரே ஷார்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு கேப் எண்ணிக்கலாமா ஸோ த்ரீ டு சி ஒன் கேப் சி டு டி டூ கேப் நெக்ஸ்ட்டு டி டு ஃபோர் புரியுதா இங்கே பாருங்கள் த்ரீ அண்ட் ஃபோர் இருக்குது இங்கே வந்து சி இருக்குது இங்கே வந்து டி இருக்குது புரியுதா ஸோ த்ரீ டு சி அதாவது த்ரீ டு ஃபோருக்கு எத்தனை கேப் இருக்குது ஒன் டூ த்ரீ ஸோ அந்த த்ரீயால் என்ன பண்ணோம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஸோ சேம் த்ரீயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் பை த்ரீ ட்ரீஸ் ஆர் டுவெல் பை த்ரீ இப்போ எந்த வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா ஸோ இது வந்து நைன் பை த்ரீனா சி வந்து என்னது டென் பை த்ரீ டி வந்து என்னது நெக்ஸ்ட் லெவன் பை த்ரீ நெக்ஸ்ட் இது வந்து டுவெல் பை த்ரீ புரியும் நினைக்கிறவங்களுக்கு ஸோ டி தான் என்னது லெவன் பை த்ரீ ஸோ டி டேக்ஸ் த வேல்யூ ஸோ பொசிஷன் ஆஃப் லெவன் பை த்ரீ வந்து என்னது ஆரோமார் டி ஓகே டி டேக்ஸ் த வேல்யூ டேக்ஸ் த வேல்யூ லெவன் பை த்ரீ ஓகே ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஆன்சர் இஸ் டி ஓகே ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க ஏதாவது டவுட்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள் நம்ம சேனலில் subscribe பண்ணாதான் உடனே subscribe பண்ணி வச்சுக்கோங்க பை ஸ்டூடெண்ட்ஸ்